சொல்லாமல் தொட்டுச் செல்லும் தென்றல் அத்தியாயம் 14. தனிமை பழகிய இரவு கதவுகளில் உன் விரல் ரேகைகள். பிரியங்கள் தகிக்க ஆரம்பித்தது அங்கேதான். சுற்றி வரும் வாகன நெரிசல்களுக்கிடையே கார் இன்ச்சிஞ்சாக நகர்ந்தபடி இருக்க வெளியே பார்த்த மைதிலியின் கண்களில் அவர்கள் பட்டார்கள். பரசுராமனும் வந்தனாவும். அன்று காலை உணவின் போதே பாதியில் போன் வர சாப்பிட்ட கையை உதறியபடி எழுந்திருந்தான் பரசுராமன். என்னங்க பாதி சாப்பாட்டில்? அவளது அழைத்தலை காதில் வாங்காமலேயே எழுந்து கை கழுவி விட்டு அவசரமாக வெளியே போய் பைக்கை எடுத்தான். கூடவே, அலாதே, நான் இதோ வந்து கொண்டே இருக்கிறேன் என போனில் யாருக்கோ தைரியம் வேறு சொல்லியபடியே சென்றான். பரிவும் பாசமுமாக வந்த அந்த சொற்கள் மைத்திலியினுள் ஒருவகை ஏக்கத்தை கிளப்பியது. இவன் இப்படியெல்லாம் பேசுவானா? எப்போதும் குத்தும் பார்வையும் நக்கல் பேச்சும் தானே, இல்லையென்றால் இரவுகளில் மோக பார்வையும் சிருங்கார பேச்சுக்களும். இதோ இதுபோல் அன்பாய் பாசமாய் என்று பேசியிருக்கிறான். இவ்வளவு நெகிழ்வாக யாருடன் பேசுகிறான்? மைத்திலியின் மனத்தில் அப்போதே நெருடல்தான். அது இப்போது உறுதியாகிவிட்டது. இதோ அவர்கள் இருவரும் கண் முன்னால். அது ஒரு ரெஸ்டாரண்ட். சாலை மேல் அமைந்திருந்தது. அதனுள் சாலையை பார்த்தபடி இருவர் அமரும் மேசை ஒன்று, அதில்தான் அருகருகே அமர்ந்திருந்தன பரசுராமனும் வந்தனாவும். கடையின் கண்ணாடி கதவை தாண்டி இருவரது பிம்பங்களும் தெளிவாக மைத்திலியின் கண்களில் தெரிந்தது. பரசுராமன் ஏதோ பேசியபடி வந்தனா முன் உணவை தள்ளி வைத்தான். அவள் அதனை சாப்பிட ஆரம்பித்தாள். பிறகு அவள் ஏதோ சொல்ல பரசுராமன் பளிச்சென பற்கள் அனைத்தும் தெரிய சிரிக்க கார் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டது. மைத்திலி கண்களை மூடிக்கொண்டாள். எப்படி சிரிக்கிறான்? இந்த 2 மாதங்களில் அவன் இப்படி சிரித்து மைத்திலி பார்த்ததே இல்லை. திருமணத்தின் போது கூட ஒருவித டென்ஷனோடு தானே இருந்தான். அது சரி, பிடிக்காத திருமணத்தில் ஒரு மனிதன் எப்படி இருப்பானாம்? கடனே என்று நின்று கொண்டு எப்போதும் எரிந்து விழுந்து கொண்டே அவர்கள் கல்யாணத்தின் போதும் அப்படித்தானே இருந்தான். ஆனால் திருமணம் நிற்பதை அவன் விரும்பவில்லை. காரணம், அவர்கள் குடும்ப கௌரவம் கெட்டுப்போகக்கூடாதே. அருணாச்சல அண்ணாச்சி வீட்டு திருமணம் நின்றுவிட்டது என்று ஊருக்குள் யாரும் பேசிவிடக்கூடாதே. அவன்தான் தந்தையின் கௌரவம் காக்கும் மகனாயிற்றே. அதனால் தானே தன் காதலியை விட்டுவிட்டு வேறு எவளையோ மணக்க சம்மதித்தான். அன்று திருமணத்தை நிறுத்த முயற்சித்தது கூட சுந்தரேசன் தானோ என்ற சந்தேகம் மைதிலிக்கு இப்போது வந்தது. திருமணம் நிற்க என்று அன்று தீட்டப்பட்ட திட்டங்கள் முழுமையாக இல்லை. சிவகாசி வெடிகளை வெடிப்பது போன்ற சிறுபிள்ளைத்தன திட்டங்கள் அதில் இருந்தன. யாருடைய உயிருக்கும் ஆபத்து வராமல், யாருக்கும் காயங்களோ கூடப்படாமல் திருமணம் நிற்க வேண்டும் என்றுதான் அந்த கூட்டம் விரும்பியது. அது சுந்தரேசன் ஏற்பாடு செய்த ஆட்களாகத்தான் இருக்கும் என்பதில் மைதிலிக்கு இப்போது சந்தேகமில்லை. இதனை பரசுராமனும் ரவீந்திரனும் அன்றே கண்டுகொண்டிருக்க வேண்டும். அன்று அந்த ரவுடிகளின் விளையாட்டுத் திட்டத்தை கண்டுகொண்டு அதை சொல்ல வந்தவளை ரவீந்தரை மேலே பேச வேண்டாம் என்று தடுத்தவனும் பரசுராமனே. வந்தனாவின் அப்பாவின் குட்டு வெளிப்படக்கூடாது, முக்கியமாக எனக்கு தெரியக்கூடாது என்று நினைத்திருக்கிறான். மைதிலிக்கு விடை தெரியாத நிறைய கேள்விகளுக்கு இப்போது விடை தெரிந்துவிட்டது. இதோ இப்போதும் தன் மாமன் மகளுடன் இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கும் வந்தனா அன்று என்னிடம் சவாலாக பேசியது பெரியதில்லையே. இவர்கள் இருவரும் இப்படி தினமும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்களா? இது வீட்டினர் யார் யாருக்கு தெரியும்? திடுமன மைதினியினோர் ஒரு வேகம். காரை இப்படியே திருப்பச் சொல்லி அந்த ஹோட்டலுக்கு போய் அங்கே இருவரையும் கையும் களவுமாக பிடித்து அத்தையிடம் காண்பித்தால் என்ன? நினைத்த மறுநிமிடமே வேண்டாம் என்ற பதிலும் அவளுக்கு தோன்றிவிட எழுந்த வேகம் அடங்கி அமைதியானாள். இதோ சற்று முன்தான், அத்தை என் மகன் தந்தைக்கு அடங்கி குடும்ப கௌரவம் காப்பவன் என பெருமைப்பட்டார்கள். ஏதோ அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அந்த சிறு நிம்மதியை ஏன் குலைக்க வேண்டும்? அத்தோடு இந்த விஷயம் மாமனாருக்கு தெரிய வந்தால் ரொம்பவும் கோபப்படுவார். அவள் கணவனை வீட்டை விட்டு விரட்டிவிடக்கூட செய்வார். மனைவி ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஒரு பெண் கணவனுக்கு செய்யும் செயல் இதுவல்ல. எனவே மைதிலி தொண்டையில் அனல் கங்குகளை வைத்துக் கொண்டு கற்சிலையாய் நடமாட ஆரம்பித்தாள். 2 நாட்களாக பரசுராமனின் போக்கிலும் நிறைய மாறுதல் தெரிந்தது. சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கு தெரியாது, ஆனால் அவனையே உற்று நோக்கியபடி இருக்கும் மைதிலிக்கு தெல்லென தெரிந்தன அவனது நடவடிக்கை மாற்றங்கள். அவன் எப்போதும் ஏதோ ஒரு தவிப்புடனும் யோசனையுடனுமே இருந்தான். வெகு சில நேரங்களில் அவன் முகத்தில் கலக்கத்தை பார்க்கவும் மைதிலியின் மனது தவித்தது. காதலித்ததை தவிர இவன் என்ன குற்றம் செய்தான்? தந்தையின் கௌரவத்திற்கு இவன் வாழ்க்கை பழியா? பரிதாபம் ஊற்றாய் சுரக்க கணவனை அணுகி அனைத்து ஆறுதல் சொல்ல விளைந்தது அவள் உள்ளம். ஆனால் பரசுராமன் அணுக முடியாதவனாக இருந்தான். அதுவும் அவனது சிந்தனையோடான கவலை பொழுதுகள் அவனுக்கு மட்டுமே உரியவையாக இருந்தது. லேசான கண்ணசைவு, சிறு உடலசைவு மூலம் அடுத்தவரை அருகே வரவிடாது இமயமாக தனித்துயர்ந்து நின்றான். அன்றாடம் கடமை கணவனாக அவளை நெருங்கும் இரவுகள் கூட இப்போது இல்லை. மைதிலியின் இரவுகள் இப்போதெல்லாம் கணவனின் முதுகுக்கு பின்தான் கழிந்தன.
சில நேரங்களில் இரவில் அவள் விழிப்பு வந்து பார்க்கும்போது பரசுராமன் ஒரு வகை தவிப்புடன் அறைக்குள் இருளில் அங்குமிங்கும் நடமாடியபடி இருப்பான். மைதிலியின் மனம் வலிக்கும். கணவனின் துக்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூட முடியாத மனைவியாக இருப்பது பெரும் கொடுமை. அதனை மைதிலி அனுபவித்துக் கொண்டிருந்தாள். நிறைய யோசனைகளுக்கு பிறகு அவள் அந்த முடிவை எடுத்தாள், வந்தனாவை நேரில் சந்தித்து பேசுவது என்று. மதிய உணவிற்கு பின் ஆண்கள் கடைக்கு சென்ற பின் கௌரியம்மாவும் அவர் வீட்டிற்கு போய்விடுவார். மகாராணி கொஞ்ச நேரம் படுத்து விடுவாள். அன்று வீட்டில் எப்போதும் ஏதாவது காரணம் சொல்லி தங்கியிருக்கும் ஒன்றிரண்டு உறவினர்கள் கூட இல்லை. மகாராணி உறங்கியதும் மைத்திலி மெல்ல ஓசைப்படாமல் வீட்டை விட்டு வெளியேறி தெருவை கடந்தாள். வந்தனா சற்று முன்தான் எங்கேயோ போய்விட்டு ஆட்டோவில் வந்து இறங்கியதை பார்த்திருந்தாள். தயங்கிய கால்களை அதட்டி எட்டி எடுத்து வைத்து எதிர் வீட்டிற்குள் நுழைந்தாள். காலிங் பெல்லை அழுத்திவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டாள். வேற்றாட்கள் யார்கனிலும் படும் முன் உள்ளே போய்விட வேண்டுமே. கதவை திறந்த வந்தனா நிச்சயம் இவளை எதிர்பார்க்கவில்லை என நன்றாக தெரிந்தது. நீயா? என்ன என்ன விஷயம்? உன்னிடம் பேச வேண்டும். அவள் தோள்களை தொட்டு தள்ளியபடி உள்ளே நிழந்துவிட்டாள் மைத்திலி. ஏய் ஏய், எதுக்கு உள்ளே வர்ற? உனக்கு என்ன வேண்டும்? வெளியே போ. ஏன் கத்துகிறாய்? உன்னிடம் இரண்டு வார்த்தை பேச வேண்டும். இதோ இப்போது போய்விடுவேன். உன் அப்பா அம்மா எங்கே? உள்ளே இருக்கிறார்களா? இல்லை, அவர்கள் இங்கே இல்லை. உனக்கு எதற்கு அந்த விவரமெல்லாம்? நான் உன்னோடு கொஞ்சம் இடையூறு இல்லாமல் பேச நினைக்கிறேன், அதுதான் கேட்டேன். என்ன பேச வேண்டும்? உனக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை? அவரா? எவர்? பரசுவை பற்றியா கேட்கிறாய்? வந்தனாவின் முகத்தில் அலட்சியம் வந்திருந்தது. கால் மேல் கால் போட்டு சோபாவில் அமர்ந்து கொண்டாள் அவள். நானும் பரசுவும் ரொம்ப க்ளோஸ். சின்ன வயதிலிருந்தே பழகி வருவதால் அவரை எப்போதும் பேர் சொல்லித்தான் கூப்பிடுவேன். அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். திருமணத்திற்கு முன்பு வந்தனா அவளிடம் சொன்ன வார்த்தைகள் இவை. இப்போது நினைவு வந்து மைத்திலிக்கு இம்சையை கொடுத்தன. உதட்டை மடித்து கடித்து அவர்களுடைய அந்யோன்யத்தை விளங்கியவள், ஆமாம், என் அத்தனை பற்றித்தான் கேட்கிறேன் என்றாள். வந்தனாவின் முகத்தில் அனல் பறந்தது. அத்தானா? சீறினாள். மாமன் மகனை மட்டுமல்ல, தாலி கட்டிய புருஷனை கூட அத்தானு கூப்பிடலாம் தெரியுமா? நான் அவரை அப்படித்தான் அழைப்பது. இதுவரை அப்படி கணவனை அழைக்காதவள்தான். ஆனால் இனி அப்படித்தான் அழைக்க வேண்டுமென்ற ஆவல் மைத்திலியினுள் அந்நேரம் உச்சிமலை கீழ் விழும் அருவியின் ஆக்ரோசமாய் பெருகியது. இல்லை, அதற்கு சான்ஸே இல்லை. பரசு நிச்சயம் உன்னை அப்படி அழைக்க அனுமதித்திருக்க மாட்டார். அந்த அளவு உரிமையை உனக்கு எப்போதும் அவர் கொடுக்க மாட்டார். நீ சும்மா அவருக்கு பேரளவு மனைவி, அவ்வளவுதான். வந்தனாவின் சொற்களில் இருந்த உண்மை கூர்வேலாய் மைதிலியின் இதயத்தை குத்தி குத்தி நோண்டியது. அதன் வேதனை தாளாது அவள் ஓய்ந்து போய் சோஃபாவில் அமர்ந்தாள். என்ன, நான் சொன்னது நிஜம்தானே? எத்தனை தடவை படித்து படித்து சொன்னேன் இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடுன்னு. உன்னிடம் கெஞ்சினேனே, கேட்டாயா? அருணாச்சல மாமாவின் சொத்திற்கும் வசதிக்கும் ஆசைப்பட்டு இந்த கல்யாணம் பண்ணி கொண்டாய். இப்போது அனுபவிக்கிறாய். நன்றாக படு. குரூரம் கொப்பளித்தது வந்தனாவின் குரலில். இப்போது உனக்கு என்ன வேண்டும்? மைத்திலி தன் நெற்றியை கையில் தாங்கிக் கொண்டு ஓய்ந்து போய் அமர்ந்திருந்தாள். ஏய், நீ தானடி வந்தாய்? நீயே சொல்லு, உனக்கு என்ன வேண்டும்? நீ என் கணவரை விட்டுவிட வேண்டும். என்ன என்ன சொன்னாய்? ஒருவருக்கொருவர் பிடிக்காதவர்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று என்ன கட்டாயம் இருக்கிறது என்று கேட்டேன். வந்தனா, உளராதே. யார் உளறுவது? நீயா நானா? பரசுவுக்கு அநியாயம் செய்து கொண்டிருப்பது யார்? பிடிக்காத வாழ்க்கையை அவர் மீது திணித்து கொண்டிருக்கும் நீதானே. நியாயமாக பார்த்தால் நான் தான் உன்னிடம் என் பரசுவை விட்டுவிடு என கெஞ்சு கொண்டிருக்க வேண்டும். இங்கே தலைமாற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அறிவில்லாமல் பேசாதே வந்தனா. மைத்திரி குரலை உயர்த்த அடிங் துள்ளி எழுந்தால் வந்தனா. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் வீட்டிற்குள் நுழைந்து என்னையே அறிவில்லாதவள் என்பாய். என் பார்வை என் பரசுவை என்னிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு இப்போது என்னை விட்டுவிடச் சொல்கிறாயா? கட்டிய தாலியை சுழற்றி வைத்துவிட்டு போடி, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். மைத்திரி எழுந்து நின்றாள். இப்போது அவள் முகத்தில் படபடப்பு போய் பொறுமை வந்திருந்தது. செயல்களில் நிதானம் தெரிந்தது. வந்தனாவின் தோள்களை அழுத்தி சோஃபாவில் அமர வைத்தாள். பின் அவள் முகத்தருகே குனிந்தாள். உறுதியாக தீர்க்கமாக சொன்னாள், முடியாது. வாசலுக்கு நடக்கத் தொடங்கினாள். என்ன முடியாது? வந்தனா வீறிட்டாள். உன் ஆசை நடக்காது. நானும் அத்தானும் சாகும் வரை கணவன் மனைவிதான். திரும்பி பார்க்காமலேயே இதை சொல்லிக்கொண்டே நடந்தாள். வந்தனா பாய்ந்து வந்து அவள் தோள் தொட்டு திருப்பினாள். பிடிக்காதவனுடன் காலமெல்லாம் ஆள என்ன தலையெழுத்து உனக்கு? போக போக இருவரும் பிடித்தமாகிக் கொள்கிறோம். அது நடக்காது. பரசு என்னை தவிர வேறு பெண்ணை தொடமாட்டார். மைத்திலி அவளை அலட்சியமாக பார்த்து சிரித்தாள்.
எங்கள் திருமணம் முடிந்து நாங்கள் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பித்து 2 மாதங்கள் முடிந்துவிட்டது வந்தனா. அறைக்குள் விளக்கை அணைத்த பிறகு தன்னோடு இருப்பது யார் என்று எந்த ஆணும் கவலைப்பட மாட்டான். அது ஒரு பெண்ணின் உடல் என்பது மட்டும் போதும் அவனுக்கு. பரசுவும் சராசரி ஆண்தான் மைத்திலி. வந்தனாவின் வார்த்தைகள் திராவகமாய் உள்ளிறங்கி மைத்திலியின் மனத்தை பொசுக்கியது. அவள் கண்மூடி நின்றாள். முத்துமுத்தாக வேர்த்துவிட்ட மைத்திலியின் முகத்தை திருப்தியாக பார்த்தால் வந்தனா. அவர் மாறிவிடுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, தன்னைத்தானே திருப்படுத்திக் கொள்ள முயன்றாள். எதற்கு இந்த போலி தைரியம்? அது நம் பாரம்பரியம். வந்தனாவை விலக்கிவிட்டு வாசலுக்கு வந்து விட்டாள் மைத்திலி. என் பிடியிலிருந்து பரசுவை விடுவிக்க முடியாது மைத்திலி, நான் அவரை சுற்றி கொண்டேதான் இருப்பேன், வந்தனா எச்சரித்தாள். இது மைத்திலி அறிந்ததுதான். கடந்த காலத்தையும் மறக்க முடியாது, நிகழ்காலத்திலும் ஆள முடியாது. பரசுராமன் தவிப்பதை அவளும் சில நாட்களாக பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள். ஆனாலும் என்னால் முடியும், உறுதியாக சொன்னாள். உன் மனதைரியத்திற்கு வாழ்த்துக்கள், ஆனால் உன்னால் முடியாது. வந்தனாவின் வார்த்தைகளை காற்றில் விட்டுவிட்டு படியிறங்கி தன் வீட்டிற்குள் வந்து விட்டாள் மைத்திலி. ஆனால் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள். 14வது அத்தியாயம் நிறைவுற்றது.